அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிஐஜியாக மகேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தற்போது 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பணி கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவுகளுக்கு இந்த நியமனமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு டிஐஜியாக உணவு பிரிவு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் டிஐஜியாக மகேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று எஸ்பிசிஏடி சிறப்பு பிரிவின் எஸ்பி அருளரசு தீவிரவாத தடுப்பு பிரிவு தலைமையாக கண்காணிப்பாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தீவிரவாத தடுப்பு பிரிவில் கோவை எஸ்பி எஸ்பியாக சசிமுகவனுக்கு மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவின் எஸ்பி கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தற்போது கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. தீவிரவாத தடுப்பு பிரிவு என்பது சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். தற்போது இந்த 3 பொறுப்பும் எஸ்பி அளவில் கொடுக்கப்பட்டிருப்பது இன்னும் பல அதிகாரிகளுக்கு இது போன்று கூடுதல் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் தமிழக அரசானது தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.